ஹாய், வணக்கம், வெல்கம் டு மெட்ராஸ் பன்னார். தமிழக சட்டமன்ற தேர்தலெல்லாம் முடிஞ்சு இன்றைக்கான கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. காத்தாலேருந்தே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒலாட்டரலாக தான் போயின்னு இருந்தது. எடுத்த எடுப்பில் டிஎம்கே கொஞ்சம் லீடில் போனாலும் அகைன் பின்னாடி பார்த்திங்கன்னா ஏடிஎம்கேவும் அப்படியே வந்துன்னு இருந்தது. கொஞ்சம் ஒலாட்டரலாக தான் போயின்னு இருந்த சுச்சுவேஷன் வந்து ப்ரிவைல் ஆகினிருந்தது கவுண்டிங்கில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 119 சீட்டில் முன்னிலையில் இருக்குது டிஎம்கே. ஸோ அது மெஜாரிட்டி அவங்களுக்கு வந்திருக்கு. பட் இருந்தாலும் அவங்க அலையன்ஸ்லாம் சேர்ந்து 142 இடங்கள்லையும், அதிமுக அலையன்ஸ் பார்த்திங்கன்னா 86-87 தொகுதிகள்லையும் முன்னிலையில் இருக்காங்க. ஸோ இது முன்னிலை நிலவரம். இந்த எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா முக்கியமாக என்னன்னு பார்த்திங்கன்னா, முக்கியமான ஒரு சில பிரமுகர்லாம் பின்தங்கியிருக்காங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா ஜெயக்குமார் பின்தங்கியிருக்காரு, செந்தில் பாலாஜி பின்தங்கியிருக்காரு, குஷ்பு பின்தங்கியிருக்காங்க, பிஜேபி தலைவர் முருகன் பின்தங்கியிருக்கார். ஸோ இந்த மாதிரி நிலைமை தான் அங்கே ப்ரிவேல் ஆயிட்டுருக்கு. அண்ணாமலை எப்பேஸ் ஒரு நல்லா வருவார்னு எதிர்பார்த்தது, அவரும் பின்தங்கியிருக்காரு. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இதே நிலவரம் ப்ரிவேல் ஆயிடுச்சுன்னா டிஎம்கே ஆட்சி அமைக்கிறதுல எந்த சிக்கலும் இருக்காது. அவங்களுக்கே வந்து இந்த 119 தொகுதியில் லீடிங்கில் இருக்கிறதுனால அவங்களுக்கே ஒரு தனி மெஜாரிட்டி இருக்குது. அவங்க அலையன்ஸோட உதவி இல்லாமலே வைக்கலாம். பட் எதாக இருந்தாலும் கடைசி வரைக்கும் பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். இது ஒரு கிரிக்கெட் மேட்ச் மாதிரி தான், எப்படி மாறுதுன்னு தெரியாது. ஏன்னா எல்லாமே ஒரு மார்ஜினல் லீட்ஸில் தான் போயின்னு இருக்காங்க. மீன் எல்லாருமே கிடையாது, ஒரு சில பேர் வந்து மார்ஜினல் லீட்ஸில் தான் இருக்காங்க. அது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எம்என்எனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மக்கள் நீதி மையத்தில் பார்த்திங்கன்னா கமலஹாசன் ஒருத்தர் மட்டும் லீடிங்கில் வந்து முன்னாடி வர்றாரு, பின்னாடி போகிறாரு. பட் ஆஸ் ஆஃப் நவ் இப்போ லீடிங்கில் இருக்கார். நாம் தமிழர் கட்சி இன்னும் தன்னது கணக்கு ஆரம்பிக்கவே இல்லை. நாம் தமிழர் ஆகட்டும், அம்மா அந்த நம்ம இவரோட கட்சியாகட்டும், தினகரனோட கட்சியாகட்டும், இன்னும் வந்து அவங்க வந்து அவங்க கணக்கை ஆரம்பிக்கல. எல்லாருமே ஜீரோவில் தான் இருக்காங்க. ஸோ ஆஸ் ஆஃப் நான் முன்னிலையில் திமுக இருக்குது. ஸோ அதிக வாய்ப்புகள், ஸ்டாலின் முக்கியமந்திரி ஆகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பார்ப்போம், இது எதாக இருந்தாலும் கடைசி வரைக்கும் பார்க்குறோம். ஈவினிங் தான் ஃபைனல் ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு வரும். நன்றி, வணக்கம்.